இனிமே நான் சொல்றத செய்யல. பூம். யாரா நீ? டேய் யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. கண்ணெதிரே தோன்றினாள். மச்சான், இதை என்னால கொண்டு போக முடியாதுடா. ஏன்? இதை யாரும் செக் பண்ண முடியாத இடத்துல வைக்கணும். இதுக்கு சரியான இடம்னா அது உன் வீடு தாண்டா. என்னடா சொல்ற? நான் வீடு எடுத்துட்டு போறது? டேய், ஏற்கனவே அங்க என்ன சுத்தி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மச்சான், இதை உன்னால மட்டும்தான் சேஃப்டியா வைக்க முடியும். ஏன்னா உன்னோட அத்தை ருத்ரா தான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. சொசைட்டில அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனால உங்க வீட்டுக்குள்ள யாருமே அவ்வளோ ஈஸியா நுழைய முடியாது. அதையும் தாண்டி யாருக்காவது சந்தேகம் வந்தா கூட மற்ற இடத்துல தான் தேடுவாங்க. ஒரே ஒரு நாள் தாண்டா, உங்க வீட்டில் வச்சுக்கோ. நாளைக்கு காலையில நான் மேத்யூ கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு நம்ம பிளான் படி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சந்தோஷ், இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. சந்தோஷ், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்ப சூட்கேஸ் எடுத்துட்டு இருக்க. மா, உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் இந்த நேரத்துல துணை துணை கேள்வி கேட்டுட்டே இருக்க? என்னடா அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு அவசரமா வந்தியே, இந்த நைட் டைம்ல எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எங்க போனா உனக்கு என்ன? அப்படியே நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, நீ ஃப்ரீயா விடு. இப்படியே சொல்லி சொல்லி என் வாய அடைச்சிரு. நானும் உன்னை வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த சூட்கேஸும் கைமா சுத்திட்டு இருக்க. இப்பதானடா பேங்காக் போயிட்டு வந்த, அதுக்குள்ளேயே மறுபடியும் சூட்கேஸ் எடுத்து சுத்தினா வீட்டுல எங்க போற என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா? மா, அதெல்லாம் எங்கேயோ போற பிளான் கிடையாது, நீங்க தான் இருக்க போற. இப்ப நீ ஏதாவது பேசி என்ன எங்கேயாவது ஓட வச்சிடாத. என்னவோ போ, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட வாயே கொடுக்க முடியல. நான் எதுவும் கேட்கலப்பா. சரி, அப்படி அதுல என்னதான் இருக்கு, எங்க ஓபன் பண்ணி காட்டு. அம்மா, என் சூட்கேஸ்ல என்ன இருக்கும்? எல்லாமே என்னோட ட்ரெஸ் தான். இப்ப அதை உங்ககிட்ட காட்டணுமா? இவன் என்ன, நாம என்ன கேட்டாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கான். நாம ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா? அவன் வெளியில போயிட்டு என்ன டென்ஷன்ல வந்தானோ, அதை புரிஞ்சுக்காம நான் இவனை கேள்வி மேல கேள்வி கேட்டா கோவம் வராம என்ன செய்யும்? சரி சந்தோஷ், நீ ஏதோ டென்ஷனா இருக்க போல இருக்கு. நீ போ, நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடு, காலையில பேசிக்கலாம். ஒரு நிமிஷம். என்ன சந்தோஷ், ஊருக்கு எங்கேயாவது கிளம்பிட்டியா? சூட்கேஸும் கையுமா இருக்க? அது ஒன்றும் இல்லை, அது என் ஃப்ரெண்டோட லக்கேஜ். மார்னிங் அவனுக்கு ஃப்ளைட் இருக்கு. அவன் நம்ம ஊருக்கு புதுசத்த, அவங்க மாமா வீடு கொஞ்சம் தூரமா இருக்கான். அவரை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துருவான். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு வந்துடுறேன். இந்த லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதான் என்ன வச்சுக்க சொன்னான். எப்படியும் காலையில சென்ட் ஆஃப் பண்ண நீ வருவல்ல, அப்போ இதை எடுத்துட்டு வான்னு சொன்னான். அதனால தான் அவன் லக்கேஜ் எடுத்துட்டு வந்த. சரி, ஓகே, பாத்து. சரிங்க அத்த. அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பதில் சொல்லியே டயர்டாயிடுவோம் போல. ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த சூட்கேஸை அம்மாவும் பார்த்துட்டாங்க, அத்தையும் பார்த்துட்டாங்க. அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அத்தைய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். காலையில வரைக்கும் இதை யார் கண்ணுக்கும் படாம பத்திரமா வைக்கணும். ஜாக்கிரதையா சந்தோஷ்.
என்னைக்கு இல்லாம கலர் மாறிக்கிட்டே இருக்கு. ஏதாவது தெய்வ குத்தமா, ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ, கடவுளோட நேரம் எப்படி கருப்பா மாறும்? ஏதோ செலதான் மாறி இருக்கு. உடனே தர்மகர்த்தாட்ட சொல்லணும். இருக்கக்கூடாது. Excuse me. நீங்க தானே மிஸ்டர் ரத்னம்? ஆமா சார். You are under arrest. சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதுக்காக சார் என்ன அரெஸ்ட் பண்றீங்க? நீ நாட்டுக்காக ஓடி ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்தல, அதுக்காக மாமியார் வீட்டுல உனக்கு பாராட்டு விழா வைக்கதான். இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. இப்ப நீ வரலன்னா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். சார் 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 ப்ளீஸ் சார் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்கள் யாரோன்னு நினச்சி என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க சார்? நீங்கள் ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை சார். எங்களுக்கு என்ன வேறு வேலையில் நினச்சியா? வாயும் போடு, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து சொல்லு. சார், நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க சார். நான் தான் கொடுத்தேன். திவ்யா, நீயா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த? ஆமாம், நான் தான் கொடுத்தேன். ஏன்னா நீங்க ஒரு கொலைகாரன். சார், 25வது வருஷம் கல்யாண நாள்னு என் மாமியார் இவரோடு தான் சந்தோஷமா கோயிலுக்கு போனாங்க. கோவிலுக்கு போன இடத்துல தான் சார் ஏதோ நடந்திருக்கு. என் மாமியாருக்கும் இவருக்கும் கண்டிப்பா சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில தான் என் அத்தைக்கு இப்படி ஆயிருக்கு. போன தடவையும் இப்படிதான். எங்க அத்தை உடம்புக்கு முடியாத, அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. போக கூடாதுன்னு சண்டை போட்டாரு. ஒவ்வொரு தடவையும் என்ன வச்சோ இல்ல சக்தியை வச்சோ எங்க வீட்டுல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அப்படி ஏதாவது பிரச்சனை வரும்போது எங்க அத்தை எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அத்தைய திட்டுறது மட்டும் இல்லாம கை நீட்டி அடிக்கவும் செய்வாரு. அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு கோபம் வரும். எங்க அத்தை இப்ப இப்படி இருக்க நிலைமைக்கு காரணம் இவரு தான். இவரை நீங்க விசாரிச்சே ஆகணும். அம்மா, என்னமா நீ வீட்டுல சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசு பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க? இந்த கம்ப்ளைண்ட் முதல்ல வாபஸ் வாங்கம்மா. ஓ, பொம்பளைங்களை அடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. பாத்தீங்கல்ல சார், உங்க முன்னாடியே எப்படி பேசுறாருன்னு. ஓ, வண்டவாளெல்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு. முதல்ல கிளம்பு. சார் சார்,
நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீ எதுவும் சொல்லாத. உன் மருமகள் எல்லாத்தையும் சொல்லிட்டா. முதல்ல கிளம்பு. சார் 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 சார். ஏய் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, விசாரிக்கணும். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஏய் வாய் மூட்டு வரியா? என்னது வியா? இப்போ போய் எதுக்கு நீ அப்பா மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்க? நீங்க சும்மா இருங்க. பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமா இருக்கணும். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மாமா, இனிமே நான் உங்களை இந்த ஹாஸ்பிடல் பக்கமே பார்க்க கூடாது. ஒருவேளை மறுபடியும் நான் உங்களை இங்க பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னன்னு என்னாச்சு? போலீஸ் எல்லாம் வந்திருக்கு.